ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் நெருக்கடி நேரங்களிலும் தீயாய் செயல்பட்ட ஒரு தேவ மனிதரை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாயிருக்கும் ரோமானிய நாடு ஒரு காலகட்டத்தில் மிகவும் மோசமாயிருந்தது. கம்யூனிச கொள்கை தலைவிரித்து ஆடிய சமயம் அது. கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவித்தனர். பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயினர். இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது. அந்த சமயத்திலே சிங்கம் என சீர் எழுந்தார் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்கச் செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார். இரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றையும் ஏற்படுத்தி அங்கே ஆராதனைகளையும் நடத்தினார். மக்கள் கூட்டம் நிறைந்தது. உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை விட்டாகின்றது. அந்நாட்களில் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதே சமயம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர். வீடுகள் சிதைக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தங்குவதற்கு வீடுகள் இன்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலையும் ஏற்பட்டது. 1948 ரிச்சர்ட் தம் வாதாள ஆலயத்திற்கு போகும்படியில் திடீரென ஒரு கும்பல் அவரை மடக்கி பிடித்தது. 8 சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அவர் மனைவிக்கும் சொல்லப்பட்டது. அந்த கொடுமையான நிலையிலும் சிறைச்சாலையில் தேவனை துதித்து ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் பாடிக்கொண்டே இருந்தார். கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே தனது வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டியதாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாய் இருந்தார் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர்கள். பல கொடூரத்திற்கு பிறகு ஒரு நாள் விடுதலையும் செய்யப்பட்டார். ஆனால் மறுபடியும் பிடிக்கப்பட்டு 25 சிறை தண்டனை பெற்றார். கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாய் நின்று இவர் வேத புத்தகத்தை ரோமானியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களில் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாகவும் மரித்தார். இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருப்பவரே, நீங்கள் உங்கள் விசுவாசி ரிச்சர்ட் உம்ப்ராண்டை போல உறுதியாய் நிற்கிறீர்களா? அவர் சொன்னார், எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷம் வேதாகமும் இலக்கியம் ஆகியவற்றை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் மற்றவைகளை பார்த்துக் கொள்கிறோம் என்றார். அந்த அளவுக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிகவும் வைராக்கியமாய் இருந்தார். ஒரு சிறு ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, நாங்களும் ரிச்சர்ட் உம்ப்ராண்டை போல எங்கள் நெருக்கடி நேரங்களிலும் கர்த்தருக்கடுத்த காரியங்களில் வைராக்கியமாய் நின்று இறுதியில் வெற்றி காண்பதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.